अपि

தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன் அன்பார்ந்த மரியாவிஷன் வாடிக்கையாளர்களே நேயர்களை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் மரியாவிஷன் சார்பாக சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மரியாவிசன் நேயர்கள் ஆயிரம் எண்ணை தாண்டியிருக்கிறார் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிரம் பேரை இருக்கின்றோம் அது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி நாம் வந்து பொருளாதார நோக்கோடு அல்லது வியாபார நோக்கோடு இதை பயன்படுத்துவது இல்லை இருப்பினும் நிறைய பேர்கள் இதை கேட்டு பயனடைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே உங்களை வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் என்றும் அன்போடு பணிக்கின்றோம் அரசர் பெருவிழாவை திருவாவையானது கொண்டாடுகின்ற பொழுது உண்மையின் அரசு காண என்று சொல்லுகின்ற உண்மையின் அரசு காண என்று சொல்லுகின்ற தலைப்பிலே மைய சிந்தனையிலே நாம் நம்முடைய சிந்தனைகளுக்கு கடந்து செல்கிறோம் இறை வார்த்தையானது இறை வார்த்தையானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார் யோவான் நற்செய்தி பதினெட்டாவது பிரிவு முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் பிளாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாசு நான் ஒரு யூதனாய் என்ன உன் இனத்த தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வளக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வளக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வளவு ஆட்சி போன்றது அல்ல என்றார் அவரிடம் அப்படியால் நீ அரசன் தானே என்று கேட்டார் அதற்கேசு அரசன் என்று நீர் சொல்லுகிறேன் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையைச் சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார்கள் கிறிஸ்துவ வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் இறை இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்தரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையா அது என்ன என்று பிளாத்து கேட்கின்ற உண்மையா அது என்ன என்று கேட்கின்றான் ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம் உண்மையை கடையில் வாங்குவதாக இருந்தால் ஒரு கிலோ வாங்கியிருக்கலாமே அதை பார்த்திருக்கலாமே என்று நினைத்திருக்கலாம் உண்மையா அது என்ன என்று கேட்டாலும் பிலாத்துவுக்கு என் அறிவு இல்லையா சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லையா அவன் வளர்ந்தவன் தானே முதிர்ந்தவன் தானே தானே அம்மக்களை ஆளக்கூடியவனுக்கு உண்மையாக அது என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வருகிறதென்றால் அவன் அறியாமையில் வாழ்கின்ற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான் அறியாமை இருந்தது அதோடு சேர்ந்து அதிகாரமும் இருந்தது ரெண்டும் சேர்த்து ஆண்டவர் இயேசுவை தீர்த்துக்கட்ட தீர்ப்படுகின்றான் எனவே உண்மையாக அது என்ன என்று சொல்ல உண்மை என்றால் என்ன வாய்மை என்று சொல்வார்கள் வாய்மையை வெல்லம் என்று சொல்வார்கள் சத்தியமே ஜெயதே என்று சொல்வார்கள் உண்மையோடு எனக்கு இருந்த அனுபவம் என்று சொல்லி அண்ணல் காந்தியடிகள் அருமையான ஒரு புத்தகத்தை எடுத்திருக்கிறார்கள் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ட்ரூத் என்று சொல்லக்கூடிய த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு புத்தகம் வாசித்து பார்க்க வேண்டிய ஒன்று எனவே அவருடைய வாழ்க்கையினுடைய சுயசரிதத்தை வாசிக்கின்ற பொழுது இது உண்மையான ஒரு வாழ்வை வாழ்வதற்காக அவர் மேற்கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் மனதுக்குள்ளே எழுதுகின்ற போராட்டங்கள் இவளை பற்றி அது அருமையாக சொல்லியிருக்கின்றார் உண்மையா அது என்ன என்று சொல்லக்கூடிய உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியது உண்மை என்று மேலோட்டமான ஒரு பதிலை சொல்வார்கள் பொதுவாக உள்ளதை உள்ளபடி சொல்லுதல் மாங்காய் என்றால் மாங்காய் என்று சொல்ல வேண்டும் மண்வெட்டு என்றால் மண்வெட்டு என்று சொல்ல வேண்டும் மண்வெட்டு பார்த்து கடப்பாறை என்று சொன்னால் அது உண்மையல்ல பொய் என்று அர்த்தமாகிறது உண்மைதான் அதிலும் உண்மை இருக்கிறது அர்த்தம் இருக்கிறார் ஆனால் உண்மை என்றால் என்ன என்று கேட்டால் அந்த வள்ளுவன் நம்முடைய ஐயனார் வள்ளுவன் அருமையான ஒரு குரலை சொல்கின்ற வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாது செயல் வாய்மை எனப்படுவது உண்மை என்று சொல்லக்கூடிய சத்தியம் என்று சொல்லக்கூடிய நேர்மை என்று சொல்லக்கூடியது எதுவென்றால் யாதொன்றும் தீமை இல்லாத செயல் தீமை இல்லாது சொல்லக்கூடிய தீமை இல்லாமல் சிந்திக்கக்கூடிய தீமை இல்லாமல் செயல்படக்கூடிய பிறருக்கு தீமை ஏற்படக்கூடாது பயங்கரமான உன்னதமான ஒரு தத்துவமாக இருக்கிறது அறமாக இருக்கிறது அதுதான் வள்ளுவர் அருமையாக நம்முடைய தமிழ் மண்ணுக்கு கொடுத்திருக்கின்ற பொக்கிஷமாக இருக்கிறது அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடியதில் அறத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது வாய்மை யாதெனில் வாய்மையை வெல்லும் என்று சொல்லுவார்கள் வாய்கிலேயே பேசுவார்கள் ஆனால் வருகின்றதெல்லாம் சுருட்டி கொண்டு ஓடி விடுவார்கள் இதை பார்க்கின்றோம் அதிபர் ட்ரம்ப் இன்னைக்கு அமெரிக்காவில் பெரிய ஆளாக இருக்கிறார் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவனுடைய உடல் முழுவதும் பொய்தான் என்று தான் சொல்லுவார்கள் இஸ் பத்தாலஜிக்கலி லையர் ட்ரம்ப் வந்து பத்தாலஜிக்கலிய லையர் அப்படி தான் சொல்வார்கள் உடல் முழுவதும் உடம்பில் இருக்கின்ற அணுக்கள் அனைத்துமே பொய் சொல்லக்கூடியவை இது பயங்கரமான ஒரு ரிமார்க்காக உலகத்தில் சொல்லப்படுகிறார் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொயிலே வளர்ந்து பொய்யை சொல்லியே பல பொய்களை சொல்லியே புரட்டுக்களை சொல்லியே மிரட்டுக்களை சொல்லியே உருட்டுக்களை சொல்லியே உலகத்தினுடைய பெரியவராளாக உருவாகி வந்திருக்கிறார் எனவே உலக நாடுகளெல்லாம் இன்று கொஞ்சம் சிந்தனையில் இருக்கின்றன எப்படி தப்பித்து பிழைக்கப் போகிறோம் என்று காரணம் அவர் சொல்வதெல்லாம் பொய்யாக இருக்கும் அதிகார துணியோடு இருக்கும் அடக்குமுறையாக இருக்கும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது ஜனநாயகத்திற்கு வாய்ப்பே கிடையாது முதலாளித்துவம் பயங்கரமாக ஓங்கி இருக்கும் ஆட்டோகிராசி என்று சொல்லுகின்ற சர்வாதிகார போக்கில் இன்று கொண்டே இருக்கும் ஆனால் உலகத்தினுடைய மிக முக்கியமான ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொள்வார்கள் எனவே வாய்மை எனப்படுவது யாது மற்றவர்களுக்கு தீமை இல்லாமல் சொல்லக்கூடிய செயல்படக்கூடிய செயல் என்று வல்லவன் சொல்லுகின்றான் எனவே உண்மையான வாய்மையான நேர்மையான நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் என்னுடைய பணி என்று சொல்கிறார் இதற்காகவே பிறந்தேன் என்று சொல்கிறார் இதற்காகவே வந்தேன் என்று சொல்கிறார் இயேசுனுடைய வார்த்தைகள் மிக 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 ஆழம் உள்ளவையாக இருக்கிறது உண்மை உண்மை என்றால் அரிஸ்டாட்டல் சொல்ல உண்மை என்றால் அழகு உண்மை என்றால் நன்மை என்று சொல்கிறார் உண்மை அழகு நன்மை இவைகளெல்லாம் ஒன்றுதான் என்று சொல்கிறார் உண்மையானது அழகு நன்மை என்று அரிஸ்டாட்டில் சொல்லுகின்றார் அருமையாக சித்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த உண்மைதான் கடவுள் என்று காந்தியடிகள் சொல்கிறார் உண்மை என்பதுதான் கடவுள் கடவுள் என்பவர் உண்மையாக இருக்கிறார் கடவுள் என்பவர் அன்பாக இருக்கிறார் எனவே தான் இந்த உண்மையை எடுத்துரைப்பது தான் என்னுடைய பணி மிஷன் என்னுடைய பணி அதுதான் அதற்கு அதுதான் என்னுடைய வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார் எனவே தான் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்று சொல்லி தன்னுடைய பணியை தொடங்குகிற பொழுது அந்த வரிகளில் இருக்கின்ற அனைத்துமே இந்த உண்மையை உலகிற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறார் எனவே தான் அருமையாக அந்த பெண்ணை சந்திக்கின்ற பொழுது கடைசியாக ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வழிபட வேண்டியது எருசலமில் அல்ல மெக்காவில் அல்ல மெதீனாவில் அல்ல ரோமாபுரியில் அல்ல ஆலயங்களில் அல்ல அன்பியங்களில் உண்மையில் வழிபட வேண்டும் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் என்று சொல்லுகின்றார் பயங்கரமான வார்த்தைகளாக இருக்கின்றன அந்த சமாரியர்கள் நினைத்தார்கள் நமக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆலயத்தில் சென்று ஜபிக்க வேண்டும் வழிபட வேண்டும் வழிபாடுகளை நடத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் இயேசு சொல்லுகின்றார் அது அல்ல அது உண்மையான வழிபாடு வழிபாடுதல் என்று சொல்லு வழிபடுதல் என்று சொல்லக்கூடியது வழிபாடு என்று சொல்லக்கூடியது உண்மையிலேயே உண்மையான வாழ்வை வாழக்கூடிய வாழ்க்கை முறை அது ஒரு வார்த்தை முறை அல்ல ஒரு வழிபாட்டு முறை அல்ல இந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த உண்மைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் செபமுயற்சிகள் தவ வழிபாடுகள் அனைத்துமே இட்டுச் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் நம்முடைய சிந்தனையை சீர்தூக்கக்கூடிய சீராக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அதிலேயே உண்மை இருக்கிறது அதுதான் உண்மை அது மட்டும் தான் உண்மை என்று நாம் சொல்ல முடியாது எனவேதான் தேடல் உள்ள மனிதனுக்கு வாழ்வில் பசி இருக்கும் வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை தேடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையிலே பசி இருக்கும் உண்மையை தேடுகின்ற பசி சுத்தர்களை பார்க்கிறோம் விவேகானந்தரை பார்க்கின்றோம் பரமஹம்சரை பார்க்கிறோம் காந்தியை பார்க்கிறோம் மண்டேலாவை பார்க்கிறோம் தெரசாவை பார்க்கின்றோம் இவர்கள் எல்லாம் உண்மையை தேடி கண்டார்கள் எனவே அந்த உண்மைக்காக சான்று பகர்ந்தார்கள் அன்பை கட்டார்கள் எனவே அந்த அன்பை வாழ்ந்து காட்ட முயற்சி எடுத்தார்கள் நீதியை கண்டார்கள் என நீதியை உலகுக்கு கொடுக்க முயற்சி எடுத்தார்கள் அதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இதுதான் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எனவே மரியாபிஷன் சார்பாக மீண்டும் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உண்மையை தேடுவோம் உண்மையை பேசுவோம் உண்மையை வாழ்வோம் பிறருக்கு நல்லது செய்யக்கூடியதை நாம் பேசுவோம் சிந்திப்போம் செயல்படுவோம் ஜொபிப்பொம்பாக எங்கள் நல்ல சந்தை இறைவா எங்கள் அனைவரையும் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்றீரே அதற்காக நாங்களும் மக்கள் தரிசனம் செலுத்துகின்றோம் மரியாவிஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பின் சகோதர சௌகரியங்களுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் அவர்களை ஆசிரியத்திலும் அவருடைய குடும்பங்களை ஆசிரியத்திலும் இந்த உலகத்தில் பொய்யும் புரட்டும் வன்முறைகளும் அநீதிகளும் அக்கிரமங்களும் நிறைந்து இருக்கின்ற உலகத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழச் செய்வீராக உண்மையை சிந்திக்கக்கூடிய மக்களாக மாற்றுவீராக உண்மையாகவே நாங்கள் பிறர் மேல் அன்பு கொள்ளுகின்ற மக்களாக வாழச் செய்வீராக இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் திருமகனுமாக யேசு கிறிஸ்து வழியாக உமை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன்